அத்தாய் கல்வி குழுமம் நடத்தக்கூடிய மாபெரும் சமய நல்லிணக்க மீளாதி நிகழ்விலே தலைமையேற்று சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை 1500க்கும் மேற்பட்ட மாணாக்கர்களை சிறப்பான முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர் ஏஎம் முகமது நிஜார் பாஜில் பாகவி அவர்களே, இந்த மீளாதி விழாவிலே கலந்து கொண்டு நல்லிணக்க கருத்துக்களை பேசி அமர்ந்திருக்கக்கூடிய தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம்களுடைய மாநில பொதுச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அன்பு சகோதரர் கே எம் முகமது அபுபக்கர் அவர்களே, நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இலக்கியவாதி ஐயா பல கருப்பையா அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் தமீம் அன்சாரி அவர்களே, நம்முடைய அன்பு சகோதரர் அருட்தந்தை ஜகத் கஸ்பர் அவர்களே, சென்னை மாமன்ற உறுப்பினர், தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம்களுடைய மகளிரினுடைய தேசிய தலைவி அன்பு சகோதரி ஃபாத்திமா முசஃபர் அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்தாயி கல்வி நிறுவனத்துடைய ஆசிரியர்களே, சங்கமிகு உலங்கமா பெருமக்களே, அத்தாயி கல்வி நிறுவனத்துடைய மாணவ மாணவிகளே, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அலாவுதீன் ஐசன் மேலே கூப்பிட்றாங்க அவங்க ஐயா. ஆமாங்க, ஆமாம். மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் உண்டாக வல்ல இறைவனிடத்திலே பிரார்த்திக்கின்றேன். அத்தாயி கல்வி நிறுவனம் ஒரு சமூக பொறுப்போடு இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஆளும் பெருமக்களை இந்த சமூகத்துக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருந்தாலும், அதோடு இந்த உலக கல்வியையும் சேர்த்து கற்பிக்கக்கூடிய ஒரு தலைசிறந்த கல்வி நிறுவனமாக, அதிலும் சமூக பொறுப்போடு நாளை இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வர வேண்டும், இறையச்சத்தோடு கூடிய உலக கல்வியையும் சேர்த்து கற்பிப்பதன் மூலமாக நாளை அவர்கள் நல்ல பதவியை அலங்கரிக்கின்ற போது நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக, நாளை இவர்கள் எந்த பொறுப்பை அலங்கரித்தாலும் சரி, ஒரு அதிகாரமிக்க பொறுப்புகளிலே வந்தாலும் சரி, இறையச்சத்தோடு உள்ளவர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே, இன்றைக்கு நேர்மையற்ற அதிகாரிகளால் இந்த நாடு எவ்வளவு பெரிய பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது, நேர்மையற்ற அரசியல்வாதிகளால் இந்த நாடு எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்பதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே ஒரு இறையச்சம் உள்ளவர்களை அதிகாரிகளாக ஆட்சியாளர்களாக உருவாக்குகின்ற போது, உருவாக்குவது என்பது ஒரு அவசிய தேவை என்பதை உணர்ந்து அத்தாயி கல்வி நிறுவனம் இன்றைக்கு ஒரு விதையை விதைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக நாளை ஆலமரமாக வளர்ந்து இந்த சமூகத்திற்கு நிழல் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பை சமூக பொறுப்போடு
அத்தாய் கல்வி நிறுவனம் சிறப்பான முறையில் தமிழகத்தில் செய்து கொண்டு அதில் நல்லிணக்கத்திற்கான இது போன்ற பணிகளை எல்லாம் இது போன்ற மேலாது விழாக்களை எல்லாம் நடத்துவது என்பது ஒரு அவசியமான பணி. தொடர்ந்து அத்தாய் கல்வி நிறுவனங்களுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளை நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். 30 நாட்களும் இஃப்தார் நிகழ்வு நடந்தது, அதிலும் கலந்து கொண்டேன். பல்வேறு பட்டமளிப்பு விழாக்கள் அத்தாய் கல்வி நிறுவனங்களுடைய நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு சமூக நல்லிணக்க விழாவாக இந்த மேலாது விழாவை கொண்டாடுவதுதான் சிறப்பு. பள்ளிவாசலிலே மேலாது விழாக்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து அந்த விழாக்களிலே நம்முடைய சங்கமிகு உலமாக்கள் இஸ்லாத்தை பற்றியும் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த விழாவிலே நம்முடைய அன்பிற்குரிய பல கருப்பையா அவர்களை அழைத்திருக்கின்றோம், அருட்தந்தை ஜகத் கஸ்பர் அவர்களை அழைத்திருக்கின்றோம். இவர்களெல்லாம் இந்த விழாவிற்கு வருகிறார் என்று சொன்னால் இப்போது படித்து கொண்டு வந்திருப்பான்னு சொல்லு, ஆனால் அவர்கள் நிச்சயமாக பெருமானருடைய வாழ்க்கை முறையை பற்றி, அவருடைய வாழ்வியலை பற்றி, இஸ்லாத்தை பற்றி விளங்கி வைத்து விட்டு அதை படித்து விட்டு நம்மிடத்தில் வந்து இங்கே பேச வருவார்கள். அதற்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது உள்ளபடியே சிறப்பு. அவர்கள் இதை தெரிந்து கொண்டு பேசுவதன் மூலமாக இந்த சமூகத்தின் மீது திட்டமிட்டு பரப்பக்கூடிய அவதூறுகளுக்கு நாம் பதில் சொல்வதற்கு முன்பாக அவர்களே பதில் சொல்லிவிடுவார்கள். இஸ்லாம் என்றால் அப்படி இல்லை, அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை முறை அப்படி இல்லை, அதை பின்பற்றி இந்த நாட்டிலே வாழக்கூடிய இந்த உலகிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் இப்படி நடந்து கொள்ள முடியாது, இப்படி நடக்க மாட்டார்கள் என்று நமக்கு முன்பே அவர்கள் பதில் சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் எல்லாம் படித்து தெரிந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது இது போன்ற சமய நல்லிணக்க மேலாது மடைகள் தான். ஆனால் எங்களுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர்முதீன் அவர்கள் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து இந்த மீளாது விழாக்கள் சமய நல்லிணக்க விழாக்களாக நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார். அதை தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். அதிலே கூட பல்வேறு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இங்கே இந்த சமூகத்தில் இருந்தது. இடையிலே மீளாது விழாக்கள் எல்லாம் சரிவர நடத்தப்படவில்லை. ஆனால் இன்றைக்கும் இந்தியாவிற்கே தமிழ்நாடு நல்லிணக்கத்திற்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று சொன்னால், இங்கே ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடு நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு நாம் இங்கே நம்முடைய தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மீளாது போன்ற நல்லிணக்க மேடைகளின் மூலமாக, இந்த கூட்டங்களின் மூலமாகத்தான் சகோதர சமூகத்தோடு நாம் எப்படி இங்கே ஒரு நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பொது சமூகத்தோடு அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்து வழிகாட்டி சென்றிருக்கின்றார்களோ அந்த வழியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இங்கே ஒரு நல்லிணக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவிற்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை, இந்தியாவிற்கு முன்னுதாரணமான ஒரு ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடு தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு திராவிட சித்தாந்தம் தமிழகத்திலே 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஆட்சி செய்திருக்கின்ற சொன்னால், இந்த திராவிட இயக்க கருத்துக்களை ஆரம்ப காலகட்டத்திலே மேடை போட்டு பேச முடியாத காலகட்டத்திலே, சமத்துவ கருத்துக்களை பொதுவெளியிலே பேச முடியாத காலத்து கட்டத்திலே, இந்த திராவிட கருத்துக்களை பேசுவதற்கு மேடை அமைத்து கொடுத்தது மீளாது மேடைகள் தான். அப்படி மீளாது மேடைகள் மூலமாகத்தான் திராவிட இயக்க கருத்துக்களை, சகோதரத்துவ கருத்துக்களை, சமத்துவ கருத்துக்களை, ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் பேச முடிந்தது. அதனால்தான் இன்றைக்கும் திராவிட கட்சிகளோடு நாம் ஒரு நல்லிணக்கத்தோடு பயணிக்க முடிகின்றது. தேர்தலுக்கான கூட்டணி என்பதை தாண்டி ஒரு உணர்வோடு, ஒற்றுமையோடு, ஒத்த கருத்தோடு பயணிக்க முடிகின்றது. நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் என்று சொன்னால், நமக்கு ஏதாவது பாதிப்பு என்று சொன்னால், உடனடியாக நமக்கு முன்பு குரல் கொடுக்கக்கூடியதாக, நமக்காக களத்தில் நின்று போராடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் இது போன்ற நல்லிணக்க மேடைகளை நல்லிணக்கத்தோடு அவர்களோடு நடந்து கொள்வதுதான். இப்படி அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு
வாழ்ந்து வழியாட்டிச் சென்றார்கள் என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு எல்லோருக்கும் உதவக்கூடியவர்களாக, தேவையுடையவர்களை தேடி சென்று உதவக்கூடியவர்களாக இந்த நாட்டிலே திட்டமிட்டு இந்த சமூகத்தின் மீது அவதூறுகளை பரப்பினாலும் நம்முடைய சேவைகளின் மூலமாக அதை அகற்றக்கூடியவர்களாக, சேவையின் மூலமாக இந்த சமூகத்திற்கு ஒரு நற்பெயரை பெற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எங்காவது ஒரு பேரிடர் ஏற்படும் என்று சொன்னால், யாராவது பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால், அந்த நேரத்திலே முதலாக ஓடி சென்று உதவக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு யாராவது தனிநபர் செய்த சேவைகளாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய அமைப்புகள் அரசியல் கட்சிகள் செய்தாலும் அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நற்பெயரை ஏற்படுத்தி தருகின்றது. அதுபோன்ற சேவைகளை ஜாதி மதங்களுக்கு அர்ப்பாக்கப்பட்டு யார் பாதிக்கப்பட்டாலும், யார் தேவையுடையவர்கள் இருந்தாலும் அங்கே தேடி சென்று செய்யக்கூடியவர்களாக, அந்த சேவைகளின் மூலமாக இந்த சமூகத்திற்கு நர்மதிப்பை ஏற்படுத்தி தரக்கூடியவர்களாக நாம் தொடர்ந்து சேவையாற்ற வேண்டும். இது போன்ற சமய நல்லிணக்க நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும். நீங்கள் பயிற்றுவிக்கக்கூடிய இந்த மதரசாக்களின் மூலமாக, அதோடு நீங்கள் பயிற்றுவிக்கக்கூடிய உலக கல்வியை கற்று நாளை இந்த சமூகத்தை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய இறையச்சமுள்ள அதிகாரிகளை, ஆலிம்களை, ஆட்சியாளர்களை நீங்கள் உருவாக்குவதற்கு வல்ல இறைவனத்திலே பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அற்புதமான எழுச்சி உரையை நவாஸ்கனி எம்பி அண்ணன் அவர்கள் நமக்கு வழங்கினார்கள். தொடர்ந்து அத்தாய் கல்வி குழுமத்தினுடைய எல்லா பெரும் நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு சிறிய அழைப்பை கொடுத்த உடனே அந்த நிகழ்ச்சிக்கு பல அலுவல்களுக்கு முன்னதாக நம்முடைய நவாஸ்கனி எம்பி அண்ணன் அவர்கள் வருகை புரிந்து நம்முடைய கல்வி குழுமத்தின் நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறார்கள். அத்தாய் கல்வி குழுமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக கர ஓசை எழுப்பி நாம் அவர்களை வழி அனுப்புவோம்.